பாட்டாளி மக்கள் கட்சியின் நடவடிக்கைகள் தாங்கள் இனிமேல் தனித்து போட்டியிட முடியாத ஒரு கட்சி பேரம் பேசி திமுக அண்ணா திமுகவுடன் கூட்டணி போகும் ஒரு கட்சி என்பதை காட்டுகிறது அதிமுக கூட்டணியில் இரண்டு முறை தோல்வியடைந்து விட்டார்கள் அவர்களால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு இடத்தில் கூட வட மாவட்டத்தில் மக்களவையில் அதிமுகவை வெற்றி பெற செய்ய முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொஞ்சம் பரவாயில்லை சேலத்தில் அதிமுக அன் ஆன் இட்ஸ் இன்ஹரன்ஸ் ஸ்ட்ரெங்க் தான் ஜெயித்தது தருமபுரியில் இவங்க கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அவங்க ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அதை மோசம்னு சொல்ல முடியாது என்றாலும் வடக்க இதர ஜாதியினரும் தலித் சமூகத்தில் பரையர் சமூக மக்களும் அவங்களுக்கு எதிராக இருந்ததுனால அதிமுக அணிக்கு வந்து அவங்க ஒரு நஷ்டமாக தான் டோட்டலாக போயிட்டாங்க ஸோ அதிமுக அணியும் அவங்களால பெரிய அளவு சோபிக்கல அவங்களுக்கும் அதிமுக அணியால் மக்களவையில் சீரோ சீரோ சட்டமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கிடச்சிருக்கு அது வெள்ளாள கவுண்டர் சீஃப் மினிஸ்டருங்கிறதுனால கிடச்சிது அது மக்களவையில் கிடைக்குமாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கிறதுனால மக்களவை தேர்தல் முடிவு பூஜ்யம் என்பதனால அதை மையமாக வச்சு அவங்க அணி மாறதுக்குள்ள ஆயத்த வேலைகளை ஈடுபடுறாங்க மற்றபடி அவங்க மானத்துக்கும் பூமிக்கும் பேசுவாங்க ஸ்டால் எல்லாம் பண்ணுவாங்க சரி பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்ன இருபத்தி மூணில் என்ன பொசிஷன்ல அவங்க இருக்காங்க என்ன அரசியல் சூழ்நிலை இருக்குன்னு பார்த்துக்கலாம்